ஹாய் ஹலோ, வெல்கம் டு இட்ஸ் மீ தினேஷ். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் பிவட் டேபிள். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது பிவட் டேபிள் அப்படின்னா என்னன்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். ஸோ பிவட் டேபிள்ங்கிறது ஒன் ஆஃப் த ஃபங்க்ஷன். ஸோ இது வந்து எக்ஸல்லையும் இருக்குது, கூகுள் ஷீட்லேயும் இருக்குது. ஸோ ரெண்டுலேயும் 99% வந்து ஒரே மெத்தட் தான். ஸோ அதோட யூஐ மட்டும்தான் சேஞ்ச் ஆயிருக்கும், ஓகேங்களா? ஸோ இதில் வர ஒரு சில ஆப்ஷன்ஸ் மட்டும் தான் சேஞ்ச் ஆயிருக்கும், தவிர மற்றபடி எல்லாமே சேம் தான். உங்களுக்கு வந்து இது நீங்கள் பார்த்தீங்கன்னா கூட இதே கண்டிஷன் நீங்கள் அதிலே அப்ளை பண்ணலாம், ஒரு சில சேஞ்சஸ் மட்டும்தான் இருக்கும், ஓகேங்களா? ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பிவட் டேபிளை வந்து கூகுள் ஷீட்டில் பார்க்க போகிறோம். ஸோ கூகுள் ஷீட்டில் ஸோ இது மாதிரி எங்கிட்ட ஒரு டேட்டா இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், உதாரணத்துக்கு எங்கிட்ட இங்கே ஒரு சேல்ஸ் டேட்டா இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஸோ இந்த சேல்ஸ் டேட்டாவில் எனக்கு டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் பிராண்ட்ஸ் இருக்குது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், ஏசர் இருக்குது, டெல் இருக்குது, பென்க்யூ இருக்குது, இது மாதிரி இருக்குது. ஸோ இந்த மாதிரி பல வகையான பிராண்ட் இருக்குது. ஸோ இந்த பிராண்ட் வந்து எவ்வளோ எந்த இயரில் எவ்வளோ ஆர்டர் எடுத்திருக்காங்க, எவ்வளோ டோட்டலாக சேல் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த ரிப்போர்ட். ஸோ இந்த ரிப்போர்ட்டை வந்து எனக்கு வந்து இப்போ நான் ஏசர் மட்டும் எனக்கு எவ்வளோ சேல் ஆகிருக்கு, ஸோ எவ்வளோ ஆர்டர்ஸ் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்குறது வந்து கொஞ்சம் கஷ்டமான வேலை. ஏன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த ரிப்போர்ட் வந்து ரொம்ப இது மாதிரி ஒரு பெரிய ரிப்போர்ட்னு வச்சுக்கோங்க. ஸோ இதை வந்து ஒரு ப்ராப்பர் ரிப்போர்ட் ஃபார்மேட்டுக்கு நான் இன்னும் மாற்றணும். இது ஆல்ரெடி ஒரு ரிப்போர்ட் தான். ஸோ இதை வந்து இன்னுமே நான் வந்து ஆர்கனைஸ் பண்ணுறேன், ஓகேங்களா? இன்னும் ஒரு சிம்பிளான மெத்தட், உங்களோட மேனேஜர்ஸோ இல்லை ஒரு ஹையர் லெவல்ஸோ யாரோ ஒருத்தர் வந்து ரொம்ப ஈஸியாக பார்த்ததும் வந்து புரிஞ்சிக்கிற மாதிரி ஒரு சிம்பிளான ஃபார்மேட்டில் நம்ம மாற்ற போகிறோம். அந்த ஆப்ஷன் தான் வந்து பிவட் டேபிள் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. பிவட் டேபிளுங்கிறது என்டையராக டிஃப்ரெண்ட்டு. ஸோ டேபிளுங்கிறது என்டையராக டிஃப்ரெண்ட், ஓகேங்களா? ஸோ டேபிள் ஃபார்மெட்டும் பிவட் டேபிளையும் ரெண்டையும் போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க, ரெண்டுமே டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட், ஓகேங்களா? ஓகே. ஸோ இப்போ இந்த டேட்டா எங்கிட்ட இருக்குது, அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பிவட் டேபிள் போகிறதுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் டேட்டா செலக்ட் பண்ணிக்கோங்க. என்னோடய இந்த கம்ப்ளீட் டேட்டாவை நான் செலக்ட் பண்ணுறேன். ஸோ இதுக்கு வந்து இந்த டேட்டாஸ்குள்ளே, இந்த டேட்டாஸ்க்கு நடுவில் வந்து உங்களுக்கு எதுவுமே பிளாங்க் காலம் இல்லாமல் பார்த்துக்கோங்க. ஸோ எம்டியான காலம், எதுவுமே டேட்டா இல்லாத காலம், எதுவும் காலம் ஒரு கம்ப்ளீட் காலம் வந்து எம்டியாக இருக்கக்கூடாது. ஸோ அது மாதிரி இல்லாமல் பார்த்துக்கோங்க. அப்படி இருந்ததுன்னா அதை டெலீட் பண்ணிடுங்க, ஓகேங்களா? ஃபஸ்ட் இதை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு இதில் வந்துட்டு இந்த கூகுள் ஷீட்டில் வந்துட்டு டேட்டா மெனுக்குள்ளே பிவட் டேபிள்னு இருக்குது. இதே நீங்கள் எக்ஸல் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா இன்சர்ட்டில் பிவட் டேபிள்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், ஓகேங்களா? ஸோ இப்போ நான் பிவட் டேபிள் கிளிக் பண்ணுறேன். பிவட் டேபிள் கிளிக் பண்ணதும் நம்ம செலக்ட் பண்ண ரேஞ்ச் இங்கே காட்டிடுச்சு. ஸோ இதில் நீங்கள் எதாவது சேஞ்சஸ் பண்ணணும்னா பண்ணிக்கலாம். அதுக்கடுத்தது இந்த பிவட் டேபிள் வந்து உனக்கு எங்கே வேணும், ஸோ புது ஷீட்டில் வேணுமா இல்லை இருக்கிற இதே ஷீட்டில் இங்கே எங்கேயாவது இது இந்த இடத்துல இந்த இடத்துல இந்த மாதிரி எங்கேயாவது வேணுமா அப்படின்னு சொல்லி கேட்குது, ஓகேங்களா? ஸோ எனக்கு வந்து புது ஷீட்டில் வேணும். ஸோ அதனால் நான் என்ன பண்ணிடுறேன்னா நியூ ஷீட் அப்படின்னு சொல்லி செலக்ட் பண்ணிவிட்டு, இப்போ உனக்கு உங்களுக்கு இந்த ஷீட்லேயே வேணும் அப்படின்னா எக்ஸிஸ்டிங் ஷீட் செலக்ட் பண்ணிவிட்டு எந்த இடம் வேணுமோ அந்த இடத்துல நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம். எனக்கு புது ஷீட்டில் வேணும். ஸோ கொடுத்து இங்கே கிரியேட் கொடுக்குறேன். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கீழே தெரியும் சேல்ஸ் டேட்டான்னு மட்டும்தான் இருக்குது. ஏன்னா கிரியேட் கொடுத்ததுமே ஆட்டோமேட்டிக்காக அதே வந்து உங்களுக்கு ஒரு ஷீட் வந்து கிரியேட் ஆயிரும், ஓகேங்களா? ஸோ இந்த ஷீட்டில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ரைட் சைடு இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் வந்து பிவட் டேபிளோட எடிட்டர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ இதில் தான் நீங்கள் வந்து கஸ்டமைஸ் பண்ணணும், உங்களோட ரிப்போர்ட் உங்களுக்கு எப்படி வேணும் அப்படிங்கிறத கஸ்டமைஸ் பண்ணணும். இப்போ நான் வந்து இந்த பிவட் டேபிள் வந்து இந்த இடத்துல ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கேன். ஸோ பிவட் டேபிள் வந்து நம்ம எப்போவுமே ரோஸு, காலம், வேல்யூஸ் இது மூணு தான் நம்மளோட பிவட் டேபிளில் நம்ம மெயினாக யூஸ் பண்ண போகிற வார்த்தைகள், ஓகேங்களா? ஸோ ரோஸ் அப்படிங்கிறது ஒன்றும் கிடையாது, இந்த ரோஸ் தான். ஸோ காலம் அப்படிங்கிறது இந்த ஹாரிசாண்டலாக இருக்கிறது, ஓகேங்களா? ஸோ இது வேல்யூஸ் அப்படிங்கிறது ஸோ நம்பர்ஸ். ஸோ நம்பர்ஸ் வந்து பெருக்கல் பண்ணணுமா இல்லை கூட்டல் பண்ணணுமா இல்லை கழித்தல் பண்ணணுமா, ஸோ ஆட், சப்ராக்ட் அண்ட் மல்டிப்ளை இந்த மாதிரி வேரியஸ் இதுக்காக யூஸ் பண்ணுறது, ஓகேங்களா? ஓகே. ஸோ இதை தான் வந்து பிவட் டேபிளோட மெயின் இதுன்னு சொல்லி சொல்லுவாங்க. இப்போ நான் இதை மாற்றணும் அப்படின்னா இதை நீங்கள் ஜஸ்ட்டு கட் பண்ணி இந்த இடத்துல வச்சுட்டு இதை நீங்கள் ஜஸ்ட்டு நீங்கள் காப்பி பண்ணி இந்த வேறு ஒரு இடத்துல வச்சிட்டிங்கன்னா எனக்கு இங்கிருந்து ஆரம்பிக்கணும் அப்படின்னா இங்கிருந்து நீங்கள் ஆரம்பிச்சிக்கலாம், ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு எங்கே வேணுமோ அங்கே நீங்கள் மாற்றிக்கலாம், ஓகேவா? ஓகே. இப்போ ஸோ இந்த பிவட் டேபிளில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நான் சொன்ன மாதிரி நீங்கள் செலக்ட் பண்ண ரேஞ்சஸ் இருக்குது. ஸோ இதெல்லாம் தான் ஆப்ஷன்ஸ், ஓகேங்களா? ஸோ ரோ இருக்குது, காலம் இருக்குது, வேல்யூ இருக்குது, ஃபில்டர் இருக்குது. ஓகே, போடணுன்னா பார்க்கலாம். இப்போ நான் ஒரு சிம்பிளாக வந்து நான் ஒன்று பண்ணுறேன், ஓகேங்களா? இப்போ இந்த டேட்டாவில் நான் ஜஸ்ட்டு
எந்தெந்த இயரில் எந்தெந்த எவ்வளோ சேலாக இருக்குன்னு மட்டும் பார்க்குறேன். இந்த இயர் எடுத்துக்கிறேன், இயர் ரோ அப்படின்னு ரோலாம் போய் நான் இயர் கொடுத்ததுனால இந்த இடத்துல 2018 2019 அப்படின்னு வந்துருச்சு. ஸோ அதையே தூக்கி நான் இங்கே காலமில் கொடுத்தா அப்படின்னா உங்களுக்கு சேஞ்சஸ் தெரியுதுன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி வந்துருச்சு, ஓகேங்களா? ஸோ அதுதான் இந்த ரோஸ்க்கும் காலமுக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ், ஓகேவா? ஓகே. ஸோ நான் அடுத்து என்ன பண்ணுறேன், இந்த வேல்யூஸில் எனக்கு டோட்டல் காஸ்ட் எவ்வளோன்னு சொல்லி போடுறேன். இப்போ நீங்கள் பார்த்தாலே தெரியுது இயரு. ஸோ 2018 எவ்வளோ சேலாக இருக்குது, 2019 எவ்வளோ சேலாக இருக்குது, 2020 எவ்வளோ சேலாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு கஸ்டமைசபிள் டேபிளை வந்து நீங்கள் இதில் பண்ணுறதுங்கிறது கொஞ்சம் கஷ்டமான வேலை. ஸோ அதுக்காக தான் இந்த பிவட் டேபிள். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் எதுக்காக நம்ம பிவட் டேபிள் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு. இது மட்டும் கிடையாது, நிறையா இன்னும் இருக்குது. ஸோ இந்த காலம்லேருந்து எனக்கு 2018 2019 2030 சொல்லி செக்ரிகேட் ஆயிடுச்சு. ஸோ இந்த காலம்லேருந்து எவ்வளோ காஸ்ட்டுங்கிறத இது ஆட்டோமேட்டிக்காக இங்கே சம் பண்ணிருச்சு, ஓகேங்களா? ஸோ இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், டிஃபால்ட்டாக வந்து சம்மாக நீங்கள் இதில் எது வேணால் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். கவுண்ட் வேணும் அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா, ஸோ 2018 எவ்வளோ கவுண்ட் இருக்குது, ஸோ 2019 எவ்வளோ கவுண்ட் ஆஃப் டேட்டா இருக்குது, 2020 எவ்வளோ கவுண்ட் ஆஃப் டேட்டா இருக்குது. ஸோ நீங்கள் அதை வந்து எப்படி வேணால் மாற்றிக்கலாம். அதே மாதிரி இது வந்து பர்சன்டேஜாக வேணுமா, பர்சன்டேஜ் ஆஃப் காலமாக வேணுமா, கிராண்ட் டோட்டலோட பர்சன்டேஜாக வேணுமா, எது வேணால் கொடுத்துக்கலாம். ஸோ ஒரு பேசிக் லெவலுக்கு நம்ம டிஃபால்ட்டுன்னு கொடுத்துக்கலாம், ஓகேங்களா? ஸோ இப்போ இதே வந்து நான் 2018 இந்த இயருக்கு பதிலாக நான் என்ன பண்ணுறேன்னா, நான் மாற்றணும் அப்படின்னா இதை நான் டெலிட் பண்ணிவிட்டு இங்கே ஆடில் பிராண்டு கொடுக்குறேன். ஸோ ஓவரால் இந்த பிராண்டில் ஸோ இவ்வளோ காஸ்ட் சேல் ஆகிருக்கு, ஓகேங்களா? ஓகே. ஸோ இப்போ நான் அதுக்கு பதிலாக வந்து நான் பிராண்டை டெலீட் பண்ணிவிட்டு எனக்கு ரீஜியன் கூட கொடுக்கலாம். நான் ரீஜியன் கொடுத்தேன்னா சென்ட்ரல் ரீஜியனில் எவ்வளோ, நார்த் ரீஜியனில் எவ்வளோ சேல் ஆகிருக்கு, சவுத் ரீஜியனில் எவ்வளோ சேல் ஆகிருக்கு, வெஸ்ட்டில் எவ்வளோ சேல் ஆகிருக்கு. ஓகே. இப்போ என்ன பண்ணுறேன் நான், எனக்கு டேட்டு கொடுக்குறேன், ஓகேவா? ஸோ இந்த ரீஜியனுங்கிறத நான் டெலீட் பண்ணிவிட்டு எனக்கு டேட் இருக்குது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எந்தெந்த டேட்டில் பர்டிகுலராக எந்தெந்த டேட்டில் எவ்வளோ எவ்வளோ காஸ்ட் ஆகிருக்கு, சேல்ஸ் ஆகிருக்குன்னு சொல்லி பார்க்கலாம், ஓகேங்களா? ஸோ இந்த டேட் இருக்குது, நான் இதில் என்ன பண்ணுறேன், அடுத்தது பிராண்ட் யூஸ் பண்ணுறேன், பிராண்ட் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் ஆட் பண்ண இந்த மாதிரி வந்துகிட்டே இருக்கும். ஸோ இந்த டேட்டில் இந்த ரெண்டு பிராண்டு இவ்வளோ காஸ்ட்டு, அதோட டோட்டல் காஸ்ட் எவ்வளோ இது. ஸோ இங்கேயே வந்து உங்களுக்கு செக்ரிகேட் பண்ணி காட்டிடும். ஸோ அந்தந்த ஒரு பர்டிகுலர் டேட்டுக்கு இங்கே வந்துருச்சு, ஓகேங்களா? ஸோ இது மூணு மட்டும் இருக்குது. ஸோ இப்போ எனக்கு இங்கே டேட்டாக இருக்குது, என்ன பண்ணுறேன், எனக்கு டேட்டு வேணாம், எனக்கு இதுக்கு பதிலாக எனக்கு இயராக வேணும் அப்படின்னா, இங்கே நம்மளோட ரிப்போர்ட்டில் பார்த்தீங்கன்னா இங்கே எங்கிட்ட ஆல்ரெடி வந்து இயர்னு ஒரு காலம் இருக்குது. இன்கேஸ் உங்ககிட்ட இல்லைன்னு நீங்கள் அஸ்யூம் பண்ணிக்கோங்க. ஸோ இல்லை நான் இந்த டேட்டையே வந்து நான் பண்ணணும் அப்படின்னா, இதை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே ரைட் கிளிக் பண்ணிவிட்டு இங்கே போனீங்கன்னா என்ன பண்ணுங்கள், ஏதோ ஒரு டேட்டை செலக்ட் பண்ணி இந்த ஒரு டேட்டை கிளிக் பண்ணி ரைட் கிளிக் பண்ணி பிவட் டேட் குரூப்புன்னு இருக்குது. இந்த ஆப்ஷன் வந்து டேட்டுக்கு மட்டும் யூஸ் ஆகும். இதில் நீங்கள் ஹவராகவோ இல்லை மினிட்டாகவோ எப்படி வேணால் கன்வெர்ட் பண்ணலாம். நான் வந்து என்ன பண்ணுறேன்னா இயராக கன்வெர்ட் பண்ணுறேன். போட்டதுமே பார்த்தீங்கன்னா இங்கே உங்களுக்கு தெரியும் 2018 2019 2020 அப்படின்னு வந்துருச்சு. இப்போ நம்ம இதை டேட்டாக பெருசிட்டோம், இயராக டேட்லேருந்து இயராக நம்ம மாற்றிட்டோம். ஸோ அதே மாதிரி இங்கே பிராண்டு இருக்குது. ஸோ இங்கே எனக்கு எவ்வளோ ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இந்த காஸ்ட் இருக்குது. ஓகே. இப்போ இதோட அடுத்த நெக்ஸ்ட் லெவலுக்கு நம்ம போவோம். இப்போ நம்ம இதெல்லாம் பார்த்தாச்சு, ஓகே. ஸோ நான் இங்கே அதே சமயத்தில் இங்கே காலமில் எனக்கு வந்து ரீஜியன் வரணும் அப்படின்னு வச்சுக்கோங்க. இங்கே ரீஜியன் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இப்போ தெரியும் உங்களோட ரிப்போர்ட் கம்ப்ளீட்டாக மாறிடுச்சு. ஸோ சென்ட்ரலில் சென்ட்ரல் நார்த்து சவுத்து வெஸ்ட்டு இது வந்துருச்சா. ஸோ இதில் நீங்கள் என்ன பார்க்கலாம் அப்படின்னா 2018 இந்த பிராண்டு சென்ட்ரலில் எவ்வளோ காஸ்ட் ஆகிருக்கு, ஸோ நார்த்தில் எவ்வளோ சேல் ஆகிருக்கு, சவுத்தில் எவ்வளோ சேல் ஆகிருக்கு, வெஸ்ட்டில் எவ்வளோ சேல் ஆகிருக்கு, ஓவராலாக எவ்வளோ சேல் ஆகிருக்கு. இந்த ஒரு ரிப்போர்ட்டை பாருங்கள், இந்த ஒரு ரிப்போர்ட்டை இப்படி இருந்த ரிப்போர்ட்டை நான் இந்த மாதிரி ஒரு ப்ரெசன்டேஷன் பண்ணுற லெவலுக்கு இதை வந்து கஸ்டமைஸ் பண்ணியாச்சு, ஓகேங்களா? இந்த மாதிரி நீங்கள் பல வகையான இதெல்லாம் பண்ணலாம். இப்போ நான் வந்து காலம் நான் ரிமூவ் பண்ணிடுறேன் உங்களுக்கு கன்ஃபியூஸாக இருக்கிறதுக்காக, ஓகேங்களா? ஸோ இப்போ எப்பவும் போல் இப்படி இருக்குது, ஓகேவா? ஸோ இதில் நான் என்ன பண்ணுறேன், எனக்கு இப்படி தான் என்னோடய அவுட்புட் வந்து இருக்கணும். ஆனால் இதில் வந்து ஒரு சில ஃபில்டர்ஸ் நான் யூஸ் பண்ணணும் அப்படின்னா, இங்கே ஃபில்டர்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, ஃபில்டர் ஆப்ஷனுக்கு போயிட்டு எதை நீங்கள் ஃபில்டர் பண்ணணும்னு பாருங்கள். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு இயரை ஃபில்டர் பண்ணணும் அப்படின்னா
இயர் கிளிக் பண்ணிட்டு இயர்ல இருக்கிறதெல்லாம் வரும். எனக்கு வந்து 2020 மட்டும் வேணும் அப்படின்னா அதை மட்டும் செலக்ட் பண்ணிங்கன்னா 2020 மட்டும் ரிஃப்ளெக்ட் ஆகும். இப்போ எனக்கு இயர்லாம் ஓகே, இயர்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ இப்போ பிராண்டில் வந்து எனக்கு ஏசர் மட்டும் காட்டக்கூடாது அப்படின்னு நினச்சிங்கன்னா ஏசர் அன்டிக் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்தீங்கன்னா இந்த இதில் எங்கேயுமே உங்களுக்கு ஏசர் வந்து காட்டாது, ஓகேங்களா? ஸோ இது மாதிரி நீங்கள் பல வகையான ஃபில்டர்ஸ் பண்ணலாம். அப்படின்னா இந்த இயராக நம்ம மாற்றணும் இல்லையா? ஸோ இங்கே ரைட் கிளிக் பண்ணி இங்கே பிவட் இது பண்ணணும் இல்லையா? இதை வந்து நீங்கள் வேணாம் அப்படின்னா அன்குரூப் பிவட் ஐட்டம் அப்படின்னு கொடுத்துட்டிங்கன்னா பழையபடி உங்களுக்கு டேட்டாவே வந்துடும், ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த டேட்டா வந்துருச்சு, வந்ததுக்கப்புறம் இங்கே போயிட்டு டேட் ஃபில்டர் பை கண்டிஷன் டேட் ஆஃப்டர் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு எக்ஸாக்ட் டேட் கொடுத்துட்டு 12/30/2018 அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு ஓகே பண்ணிங்க அப்படின்னா 2018 எதுவுமே இல்லை. ஸோ 2018 அப்புறம் என்னென்ன டேட்டா இருக்கோ ஸோ அதெல்லாமே வந்துருச்சு. ஸோ இது மாதிரி நீங்கள் பல கண்டிஷன்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் இருக்கிற கண்டிஷன்ஸ் இல்லாமல் நீங்கள் எக்ஸ்ட்ரா கண்டிஷன்ஸ் யூஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் இந்த ஃபில்டர் பை கண்டிஷன் யூஸ் பண்ணிக்கலாம், ஃபில்டர் பை வேல்யூஸ் கொடுத்துக்கலாம். ஸோ இதில் எனக்கு 500 வரக்கூடாது அப்படின்னா அதுவும் கொடுத்துக்கலாம். அந்த மாதிரிலாம் நிறையா விஷயங்கள் நீங்கள் இதில் பண்ணிக்கலாம், ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து உங்களுக்கு ஒரு முக்கியமான ஆப்ஷன்ஸ் வந்து இந்த ஃபில்டர் பிவட் டேபிளில் இருக்குது. ஸோ இவ்வளோதான் பிவட் டேபிள், ரொம்ப ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் ஒரு 2-3 வாட்டி ப்ராக்டிஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இதுலேயே நீங்கள் நிறையா இதை வந்து நீங்கள் சேஞ்சஸ் பண்ணலாம். உங்களுக்கு எப்படி வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். இங்கே லாட் ஆஃப் ஆப்ஷன்ஸ் இருக்குது. சொல்லப்போனால் கூகுள் எக்ஸலை விட கூகுள் ஷீட்டில் உங்களுக்கு நிறையா ஆப்ஷன்ஸ் இருக்குது, ஓகேங்களா? ஸோ நீங்கள் ஒன்ஸ் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அப்படி உங்களுக்கு புரியல அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள், எந்த இடத்துல கஷ்டம்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். என்னோடய வீடியோஸ் இன்னும் பார்க்காம ப்ரீவியஸ் வீடியோஸ் இன்னும் பார்க்காம இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக போய் பாருங்கள். அதோட ஃபுல் லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதே மாதிரி ஐ பட்டன்லேயே கொடுக்குறேன். ஸோ நான் இதுக்கு முன்னாடி கூகுள் ஷீட்னா என்னென்னு சொல்லி போட்டிருக்கேன், குவரி ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு என்னென்னு சொல்லி போட்டிருக்கேன். ஸோ இது மாதிரி பல வீடியோஸ் நான் போட்டுட்ருக்கேன். அந்த வீடியோஸ் ப்ரீவியஸ் வீடியோஸோட லிங்க்ஸ் எல்லாம் வந்து பிளேலிஸ்ட்டாக க்ரியேட் பண்ணி நான் கீழே கொடுக்குறேன். மறக்காமல் பாருங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. உங்களுக்கு புரிஞ்சிருந்தது அப்படின்னா, உங்களுக்கு ஒரு வேளை புரியலை அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள், ஏன் புரியல அப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு நான் ரிப்ளை பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை பை.